வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு மெயின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த ஈறு பேணி தொல்லை. சின்ன வயசில் எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்போம். இது வந்து ஒரு ஒட்டுண்ணின்றதுனால அது சீக்கிரமாக வந்து தலையிலேருந்து போகாது. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அம்மாலாம் வந்து வாரத்தில் ஒரு தடவை பெயின்சி போட்டு எல்லாருமே தலையை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த பெயின் வந்து சீக்கிரமாக வந்து தலையில் விட்டு போகாது. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சுத்தமாக பெயின் எதுவுமே இருக்காது. வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 20 செம்பருத்தி இலை வந்து இது மாதிரி எடுத்திருக்கேன். நான் ஒத்த செம்பருத்தியோட இலை தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 பூ எடுத்திருக்கேன். அது கூட நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கீங்களா, அது வந்து நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அந்த ஆயில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சின்ன வானல் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப வந்து கொதிக்கிற மாதிரி வரக்கூடாது. பாருங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக இது மாதிரி பபுள்ஸ் வரும்போது நம்ம வச்சுருக்கேன் இந்த செம்பருத்தி இலையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கேன் இந்த பூவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அதோட இதழ்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் நான் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணுறேன். அந்த செம்பருத்தி இலையோட சாறு வந்து நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்குற வரைக்கும் அதில் வந்து அப்படியே நல்லா அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க. பாருங்கள் அந்த பூவோட இலையோட கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஆயிலும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீனிஷாக மாறிட்டுருக்கு. பாருங்கள் நம்ம வீட்லேயே இது மாதிரி ஆயில் வந்து ரெடி பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லது. மெடிக்கல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக மருந்துலாம் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களோட தலையிலலாம் போடுவாங்க. அது ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அது மாதிரிலாம் கூட வர ஆரம்பிக்கும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ன்றதுனால நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இது ஆல்ரெடி நம்ம எல்லோரும் முதல்ல யூஸ் பண்ண ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற நார்மல் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இதோட ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்றவங்க வீக்லி 2 times வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் வந்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஈறு பெயின் பிரச்சனை எதுவுமே இருக்காது. பாருங்கள் அந்த இலையெல்லாம் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த இலையே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு சவுண்டு வருது. பாருங்கள் அதில் எதுவுமே தண்ணி இப்போ எதுவுமே ஆட் ஆகலை. இலையில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுருண்டுட்டு பாருங்கள் நம்ம எண்ணெயோட கலரே வந்து நல்லா க்ரீனிஷாக மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.